மூணுசாமி மூணுசாமி, அவன் மூணுசாமி கிடையாது நம்ம கட்சிக்கு, அவன் பெரிய சனிசாமி. நன்றி கெட்ட ஒரு நாதாரி எடப்பாடி, அந்த நன்றி கெட்ட நாதாரிகளுக்கு கூட்டாளியாக நம் இனத்தில் இருக்கிறாங்க. எப்போ மறவர்களுக்கு உணர்ச்சி வசம் வந்து இனத்துரோகம் எவெல்லாம் பண்ணுறானோ, அவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம செருப்பையும் விளக்க மதத்தையும் கொண்டு அடித்து அவனுக்கு உணர்ச்சியை ஊட்டுனால்தான் அவன் திருந்துவான். எடப்பாடியுடைய கூட பிறந்த தம்பி, எங்கள் குடும்பத்துக்கு அவன் கெடுதல் பண்ணுவாங்க. அவன் யார் யாரும் கூட இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கெடுதல் பண்ணுவான். அவனை நம்பி இந்த சின்னம்மா எப்படிங்க அந்த ஆள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. கனவுலையும் காணக்கூடாது, மறவரை எதிர்த்துட்டு நாம் ஒரு இயக்கம் நடத்திடலான்னு ஒருத்தன் கனவுலையும் கண்டறக்கூடாது. முதலில் சட்ட போராட்டம் நடத்தி முடிப்போம், அதுக்கு பிறகு சட்ட கிழிப்பு போராட்டத்தை தேவைப்பட்டால் நடத்துவோம். அதிமுக வரலாற்றிலேயே எம்ஜிஆர் மாளிகை கட்டினால் அந்த மாளிகைக்கு அஸ்திவாரம் போட்டது மாயத்தேவர். ஒரு குடிகாரன் சண்முகம், சரக்கு சண்முகம், நம்ம உதவாக்கிற உதயகுமார், எடப்பாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், ஓபிஎஸ்ஐயா காலில் விழுகணும். அன்பிற்கினிய உறவுகளே, ஆற்றல் மிகுந்த ராஜபாளையம் மறவர் மகாசபை உறவுகளுக்கும் உண்மை உணர்வாளர்களுக்கும் இனிய வணக்கம். இப்போ நடக்கிற மகாசபை கூட்டம் என்பது துரோகம் புரியும் எடப்பாடி, எடப்பாடிக்கு துரோகம் புரியும் நம் இனத்தினுடைய துரோகிகளை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம். இந்த இனம் எப்பொழுதெல்லாம் பிரிந்து கிடக்கிறதோ, நம் இனம் எப்பொழுதெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு துரோகம் செய்து கொண்டோமோ, அப்போதெல்லாம் எதிரிக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. நம்மளை வந்து அடியாளுகளாகவும் பின் தொடர்புகளாகவுமே நினச்சிக்கிட்டு நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு டியூஷன் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி வெளியே போடுறதே அடுத்தவங்களுக்கு வேலையாக போச்சு. இந்த கூட்டத்தின் வாயிலாக, ராஜபாளையம் மறவர் மகாசபை நடத்தும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக துரோகிகளுக்கும் சொல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்னும் நாம் இல்லை என்றால், முக்குளம் இல்லை என்றால், முக்குளத்து ஓட்டு இல்லை என்றால், மறவர் இல்லை என்றால், ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற சூழலை உருவாக்க வேண்டும். நம்ம ஒற்றுமை, இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஒற்றுமை தமிழக அனைத்து தலைவர்களுக்கும், கனவுலையும் காணக்கூடாது, மறவரை எதிர்த்துட்டு நாம் ஒரு இயக்கம் நடத்திடலான்னு ஒருத்தன் கனவுலையும் கண்டறக்கூடாது, அந்த அளவுக்கான ஒற்றுமையை நாம் இந்த சங்கத்தின் மூலமாக வளர்த்தெடுக்கணும். இப்போ என்ன நடந்துச்சு, நம் இனத்தினுடைய, நம் இனத்திற்கு பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன மாதிரி, விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம், வேகமற்ற விவேகம் கோழைத்தனம்னு சொன்ன மாதிரி, நம் இனத்திற்கே ஆண்ட இனம் மீண்டும் ஆள்வதற்கான, மக்களாட்சியில் ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புரட்சி தலைவி அம்மா நம் இனத்துக்கு தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதிமுக வரலாற்றிலேயே எம்ஜிஆர் மாளிகை கட்டினால் அந்த மாளிகைக்கு அஸ்திவாரம் போட்டது மாயத்தேவர். அதிமுகங்கிற இயக்கத்துக்கு அஸ்திவாரமே நம் இனம்தான். இந்த இனத்தை புறக்கணிச்சுட்டு, இந்த இனத்தை சுவைச்சு முடிச்சுட்டு, இந்த இனத்தை ஒரு கொட்டை மாதிரி தூக்கி போடுன்னு நினைக்கிற எடப்பாடி மிகப்பெரிய பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். எடப்பாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், ஓபிஎஸ்ஐயா காலில் விழுகணும். மீண்டும் இந்த கட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்சி வந்து எடப்பாடி நினச்சிக்கிட்டு இருக்கலாம், கனவு கண்டிருக்கலாம், நம்மகிட்ட பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, நம்ம வந்து இந்த கட்சியை கைப்பற்றல. ஒரு காலமும் இந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, அம்மா இருக்கும்போது, இனியும் சரி, நம் இனத்தை தாண்டி ஒருவனும் இந்த கட்சியை கைப்பற்றி விட முடியாது. அந்த அதுக்கான அத்தனை சட்ட போராட்டத்தையும் ஐயா ஓபிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலில் சட்ட போராட்டம் நடத்தி முடிப்போம், அதுக்கு பிறகு சட்ட கிழிப்பு போராட்டத்தை தேவைப்பட்டால் நடத்துவோம், அதுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்குழுவில் என்ன நடந்துச்சு, பொதுக்குழுவில் அதிமுக வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி ஒரு காட்டுமிராண்டிதனமான ஒரு பொதுக்குழு நடந்திருக்கா நம்ம யாராவது பார்த்துருக்குறோமா? அதிமுக பொதுக்குழுனா எப்படி இருக்கும், மிலிட்ரி இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கும். அந்த இராணுவ கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு குடிகாரன் சண்முகம், சரக்கு சண்முகம், நம்ம உதவாக்கிற உதயகுமார், அந்த மூணுசாமி மூணுசாமி, அவன் மூணுசாமி கிடையாது நம்ம கட்சிக்கு, அவன் பெரிய சனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஆளுத்தான். இந்த கட்சியை கெடுக்கிற சனியனே முனுசாமி தான். இவங்கெல்லாம் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த முனுசாமி, சிவி சரக்கு சண்முகம், எடப்பாடி, நான் இப்போ நேற்று கோயம்புத்தூரில் தான் இருந்தேன், கோயம்புத்தூர்லேருந்து தான் இங்கே வந்தேன். நேற்று கோயம்புத்தூர்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த கவுண்டர்கள்லாம் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவங்க, அங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் கொங்கு கவுண்டர்னு சொல்லுவாங்க. எடப்பாடி வந்து கொங்கு கவுண்டர் கிடையாதான், இவர் வந்து வன்னியர் கவுண்டரான். அதனால் எடப்பாடி வந்து, நாங்கள்லாம் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டோங்க, எங்கள் இனத்தில் அப்படி கிடையாது,
எடப்பாடி வந்து பிறவிலேருந்து துறக்கம். அவர் தம்பி பேட்டி கொடுக்கறத பார்த்துருப்பீங்கல்ல, எடப்பாடியுடைய கூட பிறந்த தம்பி. எங்கள் குடும்பத்துக்கு அவன் கெடுதல் பண்ணுவாங்க, அவன் யார் யாரும் கூட இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆள் கெடுதல் பண்ணுவான். அவனை நம்பி இந்த சின்னம்மா எப்படிங்க அந்த ஆள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அவன் மோசமானவன்னு எடப்பாடியுடைய கூட பிறந்த தம்பியே சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட எடப்பாடி துரோகம் பண்ணியே வளர்ந்தார். அவருடைய ஆரம்பமே சிலுவம்பாளையத்தில் அவருக்கு இயக்கத்தில் ஆரம்பிக்கும் போதே துரோகத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படியாப்பட்ட எடப்பாடிகிட்ட இந்த அம்மா சின்னம்மா ஆட்சியும் கட்சியும் நம்மகிட்ட அழகாக இருந்துச்சு. அம்மா இறந்து புரட்சி தலைவி இறந்துட்டு போகும்போது ஆட்சியும் கட்சியும் நம்மகிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் சின்னம்மா செஞ்ச சிறு தப்பு ஒரு துரோகி எடப்பாடி கையில் கொண்டு போய் இந்த ஆட்சியை கொடுத்ததுக்கப்புறம் நம் இனத்தையும் அவன் அழிக்க பார்த்துட்டான், சின்னம்மாவையும் அழிக்க பார்த்துட்டான். கொடுத்த சின்னம்மாவுக்கும் அவன் விசுவாசமாக இல்லை, ஒத்துழைச்சு கூட இருந்த ஐயா ஓபிஎஸுக்கும் விசுவாசமாக இல்லை, விசுவாசம் யாருக்குமே விசுவாசம் இல்லை, குடும்பத்துக்கும் விசுவாசமாக இல்லை. இப்படி ஒட்டுமொத்த விசுவாசத்துக்கு எந்த ஈடுபாடும் இல்லாமல் எந்த விதமான நன்றியும் இல்லாத நன்றிகட்ட ஒரு நாதாரி எடப்பாடி. அந்த நன்றிகட்ட நாதாரிகளுக்கு கூட்டாளியாக நம் இனத்தில் இருக்கிறாங்க. நம் இனத்துரோகிகளை எங்கே கண்டாலும் செருப்பு விளக்க மரத்தை கண்டி அடித்தாத்தன் அவன் திருந்துவான். எப்போ மறவர்களுக்கு உணர்ச்சி வசம் வந்து இனத்துரோகம் எவெல்லாம் பண்ணுறானோ அவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம செருப்பையும் விளக்க மரத்தையும் கொண்டு அடித்து அவனுக்கு உணர்ச்சியை ஊட்டுனால்தான் அவன் திருந்துவான். இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக்கிறது என்னென்னா, இனம் ஒருத்தன் எவன் ஒருவன் இனத்துரோகம் செய்ய துணிகிறானோ, மறவர் சமுதாயத்துக்கு எவன் ஒருத்தன் இனத்துரோகம் செய்ய நினைக்கிறானோ, அவன் நினைப்பு நினைக்கும் போதே அடி விழுகிறதுக்கு இந்த மனசுக்கு வந்தாத்தன் இந்த துரோக செயல் நீர் விட்டு ஒழியும். அதனால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஓங்கி குரல் கொடுத்து மீண்டும் அதிமுகவின் வரலாற்றில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தான் இந்த கட்சி இயங்க போது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலை வரும்போது இந்த இயக்கத்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம காப்பாற்றிடுவோம். அதிமுகவை இப்போ நடக்கிற பெரிய போராட்டத்தில் நிச்சயம் ஐயா ஓபிஎஸ் காப்பாற்றுவார். பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்றிணைப்போம், ஒன்றிணைந்து நம்ம கட்சி நம்ம ஆட்சின்னு கூடிய விரைவில் தமிழகத்தில் நிலைநாட்டுவோம். அதுக்கு எல்லா மறவர் சங்கமும் எல்லா முக்குளத்தோரும் ஒன்றிணைந்து மீண்டும் நம்ம ஆட்சியை கொண்டு வரதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி புரியணும்னு கேட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.